Assalamu alaikum. Welcome back to my channel Parveens Recipes. Na Parveen. Innikku recipe paakalam. First inda recipe ku na oru moonu pachai mulagavum oru full spoon soombum konjama thengavum eduthiruken. Thengaiyoda alavu vandu oru ara moodiyile paadi alavu. Idellathaiyum seithu ipo vandu grind panikalam. இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இது ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல நான் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கேன் இல்ல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இதோட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த அந்த தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு இருக்குல்ல அதை இதோட சேர்த்துக்கலாம் அதுல பாதி அளவு சேர்த்தா போதும் இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா பட்டையும் கிராம்பும் இதோட சேர்த்துக்கறேன் இப்போ வந்து இப்போ மிஞ்சின சிக்கன் குழம்பு என்கிட்ட இருக்கு இது வந்து 1 கப் இருக்கு இந்த 1 கப் குழம்பு நல்ல திக்காவே இருக்கு இது இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம் இந்த கறி குழம்பு சேர்க்கும்போது அதுல உருளைக்கிழங்கு இருந்தா எடுத்துருங்க மத்த சிக்கன் இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ இதில நம்ம எந்த அளவுக்கு குழம்பு சேத்தோமோ அதுக்கு 3 மடங்கு தண்ணி சேர்க்கணும் குழம்பு திக்கா இருந்தா 3 கப் சேர்த்துக்கோங்க இல்ல குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு அப்படினா 2 கப் சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம குழம்பு சேர்த்திருக்கோமோ அதுல 3 மடங்கு திக்கா இருந்தா இப்போ இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் இதில 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த அரிசி மாவு தேங்காய் எல்லாமே இருக்கு இதில இந்த கொதிக்கிற குழம்ப வந்து mix பண்ணி நம்ம வந்து மாவாக்கிக்க போறோம் இல்ல இந்த மாதிரி பட்டை ஏதாவது வந்தா எடுத்துருங்க மேற்கொண்டு நமக்கு வந்து பத்தல் அப்படினா கொஞ்சமா கொதிக்கிற குழம்பு சேர்த்துக்கலாம் First, நல்லா mix பண்ணி பாத்துக்கோங்க ஓரளவுக்கு சேந்த மாதிரி வருதான்னு பாருங்க இல்லனா மட்டும் குழம்பு சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு தேவைப்பட்டதனால இன்னும் கொஞ்சோண்டு குழம்பு சேர்த்துக்கறேன் அது நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கணும் ஓரளவு இந்த மாதிரி சேந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இத வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்ல கொலக்கட்டையா பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சின்னதா இருந்தா நல்லா இருக்காது ஓரளவு பெருசா அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லா இருக்கும் நம்ம எப்பயுமே லெஃப்ட் ஓவர் குழம்புல வந்து இந்த மாதிரி தோசைக்கு தொட்டுக்க இட்லிக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த லெஃப்ட் ஓவர் சிக்கன் குழம்புல இந்த தக்காளி செஞ்சு பாருங்க அதுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிக்கும் போதே அடுப்புல வந்து குழம்பு வச்சிருக்கேன் ஃபுல்லா வச்சுக்கோங்க இது வந்து நல்லா கொதிக்கணும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப கொஞ்சமாக இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கொலக்கட்டை எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கும் போது தான் சேர்க்கணும் கொதிக்காமல் சேர்த்தீங்க அப்படின்னா கரைஞ்சிரும் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லா கொலக்கட்டையுமே இதில் நான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் என்னோடய சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்னோடய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் இனி வரக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க இந்த கொலக்கட்டை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம்லாம் வேக விட தேவையில்லை இப்போ இது இடியாப்ப மாவாக இருந்தால் ஒரு 7 நிமிஷம் வெந்தால் போதும் இல்லை நார்மல் வறுக்காத மாவு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வைக்க வேணாம் இப்போ இது நல்லா வேகட்டும் ரொம்ப வந்து கலந்து விட்டுறாதீங்க இந்த மாதிரி எல்லாமே ஈவன் ஆக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் இது வேகும்
இப்போ ஒரு கப்பில் ஹாஃப் ஸ்பூன் அளவு அரிசி மாவு நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து மிக்ஸ் பண்ணுறது எப்போன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான். இது மிக்ஸ் பண்ண உடனே இந்த குழம்பு வந்து சேர்ந்த மாதிரி ஆயிரும். இந்த தக்காளி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை அமர்த்திக்கலாம், தேவையான மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி ரெடி. நார்மலாக கறி வச்சு சிக்கன் வச்சு நம்ம வந்து தக்காளி செய்வோம், அதுவுமே நல்லாயிருக்கும். லெஃப்ட் ஓவரான குழம்புல வந்து நம்ம இந்த மாதிரி தக்காளி செஞ்சு பாருங்கள், அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவான வேலையும் இருக்காது, ஒரே நேரத்தில் முடிஞ்சிடும். ப்ளஸ் இது கொஞ்சம் நிறையா பேரே சாப்பிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாவ் அ நைஸ் டே.